இருமுகன் விக்ரம் படம் அதுவே ஒரு லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் டைட்டிலேயே டபுள் ஆக்டாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டு, அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிச்சு. ட்ரெய்லர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டார் விக்ரம். பத்துன்றதுக்குள்ள படத்துக்கு அப்புறம் சின்ன கேப்பு இருந்தாலும் நவ் ஐ எம் பேக்குன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ எஃபர்ட்டை போட்டிருக்காருன்றது எவிடென்ட்டாக தெரியுது. நித்யா மேனன், நயன்தாரா அப்படியே மலேசியா கூப்பிட்டு போய் ஸ்டண்ட்டு ஆக்ஷன் பல பல காரெல்லாம் வச்சு ஒரு செம்ம ஆக்ஷன் பேக் த்ரில்லர் கொடுக்குறாங்க. அரிமா நம்பி டேரக்டர் தானேப்பா, நம்பிக்கையாக படம் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து அரச புரசலாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லாமல் ஹெலனா பாட்டு கேட்டிருப்பீங்க, டெய்லி எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தர் காலைல வந்தோடனே போடுறாரு, எல்லா ஆஃபீஸ்லேயும் ஒருத்தர் போடுவார் நாங்கள் நினைக்கிறோம். அந்த பாட்டில் நயன்தாராவுக்கு விசிலிக்கிறதுக்காகவே ஒரு கும்பல் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேட் ஆஃப் விக்ரம், அது வந்து ட்ரெய்லரில் மிரட்டி விட்டுருக்காரு. இந்த மிரட்டல் இந்த மெர்சல் அப்படியே படத்துலையும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ட்ரெய்லர் பார்த்த எல்லாருமே எதுக்காக படம் பார்க்குறோமோ இல்லையோ விக்ரம்க்காக கண்டிப்பாக படத்தை பார்த்தே ஆகிறோன்னு ஒரு முடிவு எடுத்திருப்போம் இல்லையா. அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியே இருமுகனுக்கு எந்த லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் என்ன சொல்லுதுன்னு ஆக்சலரேட்டர் அழுத்தி பார்க்குறோம். ஸோ இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க இருமுகன் படம் செப்டம்பர் 8 ரிலீஸ் ஆக போது, புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணோடனே புக் பண்ணுறதுக்காகவே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ண போகிறேன். அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேயும் யாராவது ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா டக்குன்னு ஃபோனை போடுங்க, டிக்கெட்டை புக் பண்ணி வைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரமணி காதலன். இந்த ரமணி காதலன் ரமணி காதலன் நானே வேகமாக சொல்லலைன்னா அதோட டபுள் வேகத்தில் வந்து அனிருத் பாடியிருப்பார். அது ரெமோ நீ காதலன் அப்படின்னு புரியறதுக்கே ஒரு 1 நிமிஷம் ஆகும்.